ஒரு குடும்பத்துல இருந்தால் ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். தான் மட்டும் ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த நிலைமை தான். அது ஒரு நல்ல புள்ளதான். அது ஏதோ ஒரு பழக்கத்தால அது வயசு அதிகரிச்சதால அந்த நிலைமைக்கு ஆச்சது. சும்மா ஏதோ குரம்பேட்ல வந்து லோக்கல்ல ஏதோ பெயிண்ட் அடிச்சிருந்தா நம்மளுக்கு அதுல எப்படியோ கொண்டு கொடுத்து பழக்கமாகி அது சுத்த ஆரம்பிச்சது. இது இந்த பொண்ணு மன்ட்டு கொடுத்ததால தான் அவன் சுத்தமா. கல்யாணத்துக்கு பிறகுதான், கல்யாணத்துக்கு முன்னாடி தானே கர்ப்பமானாங்க. கர்ப்பமான பிறகுதான் கல்யாணம் பண்ணது. ஆனா நீங்க வந்து மகளை இட்டுன்னு போய் அங்க எடுத்துன்னு போய் அடக்கலாம் பண்ணிட்டுங்க, இங்க இந்த ஏரியாவில நீங்க அடக்கலாம் பண்ணாதீங்க. தமிழ் பற்றி எதையே சொல்லிட்டாப்ல. குடும்பத்துல ஒற்றுமை இல்லை. குடும்பத்துல ஒற்றுமை இருந்தா இது மாதிரி சமூகம் நடக்காது. அந்த பொண்ணு போயிடுதே மேலுமா எந்த இன்னும் பேர் கட்டி இருக்கும்.